Hi all, this is Vini. Welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் தட். வீட்டில் சின்னதாக ஒரு பார்ட்டி, ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ் ஃபுட் அண்ட் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அண்ட் இந்த ஃபுட் ரெசிபி வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெனு வந்து கிரிப்ஸ் பீஸா, பீட்டா பிரெட், சிக்கன் சாலட், வெஜ் பாஸ்தா, பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் அண்ட் சாக்லேட் ஃபஜ். பீஸா அண்ட் பீட்டா பிரெட்டுக்கு நான் சேம் டோ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் டோ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பவுலில் வார்ம் வாட்டர், கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தென் இதில் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நான் இதை அப்படியே கவர் பண்ணி வைக்கிறேன். அப்பந்தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். அடுத்ததா இன்னொரு பவுல்ல மைதா மாவு, உப்பு, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகியிருக்கிற வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கொண்டு வரேன். மாவு மிக்ஸ் பண்ண தண்ணி பத்தலைன்னா பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இனி இதில் ஆயிலை கிரீஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வைக்கிறேன். ஒரு 2 hours இது நான் வந்து அப்படி ப்ரூவன் ஆக விடுறேன். நான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே 3 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாக்லேட் ஃபஸ்ட் செய்ய நான் டார்க் சாக்லேட் வித் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 2 years முன்னாடி நான் இந்த ஃபஜ்ஜை வந்து செஞ்சுருக்கேன். அப்போ வந்து நான் மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணி தான் நான் இதை பண்ணினேன். லாஸ்ட்டாக என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு டின்னர் பார்ட்டிக்கு நாங்கள் போனபோது டார்க் சாக்லேட்டை வச்சு ஃபஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நானும் டார்க் சாக்லேட்டை வச்சு ஃபஜ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணுறேன். கூடவே சாஃப்ட்னஸ் தாண்டி பட்டர் ஆட் பண்ணுறேன். சாக்லேட்லாம் இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது. அண்ட் இந்த மாதிரிப்பட்ட ரெசிபி பண்ணும்போது இந்த மாதிரிப்பட்ட ஸ்பேக்டுலா இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்வீட்னஸ் காண்டி கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காண்டி காஷ்யூ, டூட்டி ஃப்ரூட்டி, ரைசின் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் இதில் என்னென்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுறது. இது என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லி தந்தா. கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுறேன். இனி இதை பேக்கிங் பேப்பரில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் வந்து நான் இதை போர் பண்ணுறேன். இனி இது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி இதை வெளியே எடுத்து 15 minutes அப்புறமா பீஸ் போட்டு நம்ம சாப்பிட்டா வந்து சான்ஸே கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்ததான் நான் வந்து பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் செய்ய போகிறேன். பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். பிரெட்டில் உள்ள சைட் பீசஸ் எல்லாமே ட்ரிம் பண்ணி எடுக்கிறேன். அண்ட் இந்த பீசஸ் எல்லாமே பிரெட் க்ரம்ஸ் செய்ய யூஸ் பண்ணலாம். நான் பிரெட் பீசஸ் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். மீன் வயல் பாத்திரத்தில் பால் ஆட் பண்ணி நான் கொதிக்க வைக்கிறேன். பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ் எல்லாம் 1 by 1 நான் வைக்கிறேன். ஓவல் ஷேப் பவுலை விட ஸ்கொயர் ஷேப் பவுலுக்கு வந்து இந்த புட்டிங் வந்து சூப்பராகவே வரும். என்கிட்ட வந்து ஓவல் ஷேப் பவுல் தான் இருக்குது. இன்னொரு மிக்சிங் பவுலில் நான் கஸ்டர்ட் பவுடர் எடுக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கஸ்டர்ட் பவுடர் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர். ஃப்ளேவர்டு கஸ்டர்ட் பவுடர் தான் எப்போவுமே வந்து புட்டிங்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனி இதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். தென் கொதிக்க வச்சிருக்க பால் கூட கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். கூடவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் மிக்ஸ் அண்ட் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விடுறேன். 5 minutes அப்புறமா இதை வந்து பிரெட் பீசஸ்க்கு மேலே நான் ஊற்றுறேன். கார்னிஷ்காண்டி செரி பழத்தை வந்து மேலே வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நார்மல் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கணும். தென் சாப்பிட போகும்போது தான் இதை வெளியே எடுக்கணும். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு புட்டிங் வந்து இது.
டேஸ்ட் வந்து சான்ஸே கிடையாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட் இது. இங்கே வந்து பீஸாக்கும் பீட்டா ப்ரெட்டுக்கும் வந்து மாவு ப்ரூவன் ஆகிட்டு, ஜஸ்ட் இந்த மாவை நான் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு ஹாஃபாக டிவைட் பண்ணுறேன். தென் இதை கவர் பண்ணி இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரூவன் ஆக விடுறேன். இந்த டைமில் நான் வெஜ் பாஸ்தா பண்ணுறதுக்கு சாஸ் பேனில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கிறேன். தென் இதில் பாஸ்தா ஷெல்ஸை வந்து ஆட் பண்ணுறேன், கூடவே கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். மீன்வைல் சிக்கன் சாலட் அண்ட் பீஸா டாப்பிங்க்கு நான் சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். பேனில் வந்து ஆயில், ஜிஞ்சர் கார்லிக், சில்லி பவுடர், தென் சிக்கன் பீசஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். தென் தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து நான் ஃப்ரை பண்ணுறேன். இவ்வளோ தான் நான் ஆட் பண்ண முடியும் இன்க்ரீடியன்ட். எப்போவுமே நிறைய டிஷ்ஷஸ் பண்ணும்போது ஒன்றுலேருந்து இன்னொரு டிஷ்ஷஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து டைம் வந்து சேவ் ஆகும், சீக்கிரமாக பண்ணி முடிக்கலாம். இப்போ பாஸ்தா ஷெல்ஸ் வந்து நல்லாவே குக் ஆகிட்டு, இனி இதை வடிகட்டி எடுத்து வைக்கிறேன். அடுத்ததான் சாஸ் பேனில் பட்டர் ஆட் பண்ணுறேன். தென் கூடவே கொஞ்சமாக மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அரை கப்லேருந்து ஒரு கப்பு பால் ஆட் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இனி இதில் கொஞ்சமாக மிக்சட் ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், கார்ன், கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து குக் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி கவர் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதில் உங்களுக்கு சீஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து சீஸ் வந்து ரொம்பவே எடுக்க மாட்டேன், ஸோ வந்து நான் வந்து இதில் சீஸ் ஆட் பண்ணலை. சாலடுக்கு குக்கும்பரும் கேப்சிகமும் அண்ட் கேரட்டை வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பீஸாவுக்கும் பாஸ்தாவுக்கும் மாவு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு, பீஸாவுக்கு நான் மாவை வந்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு சாஸுக்காண்டி ஹாட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு கிரிப்ஸ் பீஸா, டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பீஸா சாஸை விட டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். டாப்பிங்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நான் சீஸை வந்து ஷ்ரெட் பண்ணி இதில் போடுறேன். தென் இதை அவனில் 180 degrees 30 minutes வைக்கிறேன். இல்லைன்னா இந்த பேஸ் வந்து கிரிப்ஸ் ஆகுது வரைக்கும் பேக் பண்ணணும். இதை அடுத்ததான் பீட்டா ப்ரெட்டுக்கு மாவை வந்து நான் 4 டிவைட் பண்ணி 1 by 1 ஃப்ளாட்டன் பண்ணி தவால போட்டு எடுக்கிறேன். பீட்டா ப்ரெட் வந்து ரொம்பவே ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி அண்ட் சூப்பரான ஒரு பார்ட்டி ரெசிபியும் கூட. சாலடுக்கு கட் பண்ணியிருக்க வெஜ்ஜஸ் எல்லாமே 1 by 1 நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணுறேன். கூடவே சிக்கன் பீசஸ் தென் மயோனைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஃபைனலாக டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக சால்ட் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாமே ரெடி ஆகிட்டு இனி சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் வந்து பீட்டா ப்ரெட்டை வந்து பீசஸ் போடுறேன். ஒரு பீட்டா ப்ரெட்டை வந்து நான் 4 pieces வந்து கட் பண்ணுறேன். ஃபைனலாக டிஷ்ஷஸ் எல்லாமே டைனிங் டேபிளுக்கு போயாச்சு. சூப்பராக ஒரு டேஸ்டியான ஒரு ஈவினிங் டின்னர் பார்ட்டி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ரெடி ஆகிட்டு, ஹாட்டு, ஸ்பைசி, ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு கிரிப்சினஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பீஸா. டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சு.
அண்ட் சாலட் அண்ட் பீட்டா பிரெட் வந்து காம்பினேஷன் வந்து பக்காவாக இருந்துச்சு. பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் வந்து ஐஸ்கிரீம் டேஸ்டில் இருந்துச்சு. அண்ட் ஃபஜ்ஜை வந்து ஒவ்வொரு பைட்லேயுமே வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சான்ஸே இல்லை, ரொம்பவே சிம்பிளான ஒரு மெனு, ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லைனா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா சே ஹலோ இன் கமெண்ட் பாக்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சீயிங் மை டைரி.